Hello everybody, subscribe to AK Food View. So hello guys, welcome to AK Food View. நம்ம சேனல் என்ன பண்ண போறோம்னா செட்டிநாடு ஸ்டைல் நண்டு வறுவல் நண்டு ஃப்ரை பண்ண போறோம். அது எப்படி பண்ண போறோம் ப்ரொசீஜர் ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் இன்னைக்கு பண்ண போறோம் நண்டு ஃப்ரை. அது எப்படி பண்றோம் நீங்க வந்து இப்ப பார்க்க போறீங்க. வாங்க ஃபர்ஸ்ட் வந்து நண்டை வந்து கிளீன் பண்ணிட்டு எத்தனைட்டுக்கிறோம். நண்டை வாஷ் பண்ணிட்டு மசாலா ரெடி பண்ணிட்டு தவளை போட்டு ஃப்ரை பண்ணிட்டு தான் இப்போ நம்ம வேலை ஃப்ரை பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டு போறோம் நண்டு. ஓகே தனியாத்தூள் கொட்டிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம் அப்படியே பேனில். சும்மா அந்த சூடு தான் போதும் தனியாத்தூள் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். அப்புறமா அரைக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு சீரகம் சோம்பு ரெண்டு சேர்த்து நல்லா வறுக்கணும். அப்புறமா அது கூட நல்லா வந்துட்டு இருக்கோம் மெழுகுறேன் மெழுகு. தர்க்கத்துக்குள்ள ஃபுல் டயர் ஆயிடுச்சா பாடி. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அப்புறமா இந்த வெங்காயம் நல்லா அரைச்சி வச்சுக்கிற வெங்காயம் அப்புறமா இந்த மசாலா அம்மியில் அரைச்ச மசாலா தனியாத்தூள் தனியா மசாலா இது இத்த அரைக்கிறதுக்கு நான் பட்டம் பாரு ரொம்ப அவஸ்தப்பட்ட தனியா மசாலா. அப்புறமா இது வந்துட்டு அது என்னென்ன பண்ணது இல்லை மெழுகு சீரகம் மெழுகு சீரகம் சோம்பு மூணு போட்டு நான் அரைச்சி நல்லா வச்சுக்கிறோம். அத்தையே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். அம்மா ஸ்பெஷல் மிளகாத்தூள் காஷ்மீர் சில்லி மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிளகாவை. உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும். இப்போ நம்ம கலக்கி வச்சுக்கிற மசாலா வந்துட்டு நண்டில் வந்துட்டு தடுவோம். மனோஜ் நல்லா மிக்ஸ் பண்ணு. நல்லா ரெண்டு கை போட்டு விட்டு தடுவி நல்லா மிக்ஸ் பண்ணு. அப்படிங்க பாருங்க எடுத்து நல்லா இப்படி தரணும்.
தவால நல்லா எண்ணெய் ஊற்றிட்டுப்பா. எண்ணெய் காஞ்சின்னு போயிருக்கோம். நம்ம நண்டு எடுத்து அப்படியே ரோஸ்ட் அடிக்க போகிறோம். எண்ணெய் காயட்டும். இப்போ நம்ம நண்டை வந்துட்டு எண்ணெயில் போட்டு ரோஸ்ட் பண்ண போகிறோம். நண்டு வெந்துச்சுன்னு எப்படி தெரியணும்னா, இங்கே பாருங்க நண்டு அப்படியே கால் ரெட் ஆகிடும். நல்லா அதிலே தெரிஞ்சுக்கலாம் நண்டு நல்லா வெந்துச்சுன்னு. வெறும் மசாலா நல்லா ரோஸ்ட் ஆகிருந்தோ வந்து அந்த ஸ்மெல்லுக்கு பாருங்க அரோமா. எனக்கு அப்படியே இசுக்குது நண்டு. அப்படியே வாய் அப்படியே டெம்ட் ஆகுது. இங்கே பாருங்க எனக்கு அப்படியே டெம்ட் ஆகுது பார்க்க பார்க்க. ஃபஸ்ட்டு இது நண்டு ரெடி பண்ணிட்டு அப்பா நான் போய் சாப்பிடலாம். சாப்பிடும் போது உங்களுக்கு எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு எல்லா நண்டும் ரெடி பண்ணலாம். இப்போ நண்டு சாப்பிட்லன்னா பெனிஃபிட்னா, நண்டில் வந்துட்டு ப்ரோட்டீன், விட்டமின் B2, காப்பர் இந்த மாதிரி கடினமான சத்தெல்லாம் வந்துட்டு நண்டில் இருக்குது. அதனால் வந்துட்டு நம்ம நண்டு வந்துட்டு சாப்பிடணும். அப்புறமா வந்துட்டு இந்த நண்டில் வந்துட்டு ப்ரோட்டீன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எல்லா வயசு சின்ன வயசுலேருந்து பெரியவங்களை இருக்க சாப்பிட்லாம். ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த சைடுல எல்லாம் ஃபுல் ரெட் ஆயிட்டு. இப்போ நம்ம நண்டு ஃப்ரை செட்டிநாட் ஃப்ரை வந்துட்டு ரெடி ஆச்சு. ஃபுல் நல்லா எப்படி ரெடி ஆகிட்டு பாருங்க. அந்த ஸ்மெல்லே பாருங்க அரோமா. ஆஹா என்ன அப்படியே இஷ்டத்து இப்படியே சாப்பிட்டு சாப்பிடுன்னு. இப்போ வந்துட்டு இது ஃபுல் ரெடி ஆகிருந்தோம். இப்போ நாங்கள் வந்துட்டு அங்கே போயிட்டு வாழையில் வந்துட்டு சாப்பாடு போட்டு இந்த நண்டு ஃப்ரையை வச்சு சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு ரிவ்யூ பண்ண போகிறோம். ஓகே செட்டிநாடு ஃப்ரை. ஆஹா அந்த நண்டு வாசனை ஸ்மெல்லுக்கு பாருங்க. இங்கே இஷ்டம் பண்ணுங்க. ஆஹா இந்த மாதிரி டேஸ்ட்னா சூப்பர் டேஸ்ட்டுங்க. இந்த நண்டு பாருங்க செட்டிநாடு ஸ்டைல் நண்டு. அந்த அரோமாக்கு இப்போ ஸ்மெல்லு வா சூப்பர் ஸ்மெல்லுங்க. சூப்பர் டேஸ்ட்டுங்க. சும்மா செட்டிநாடு டேஸ்ட்டு.
சும்மா சூப்பராக இருக்குதுங்க. நண்டு பாருங்க, நண்டு நண்டோட ஸ்மெல்லு அது ஃப்ரெஷ்ஷு, அதெல்லாம் டீப் ஃப்ரையில் பண்ணியிருந்தல டேஸ்ட் எடுத்தமாக்குது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கே தெரியும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. பாருங்க நண்டு காலை இப்படி வச்சு கச்சு. சும்மா கடா முடான் கடிக்கணும் நண்டு காலை. சும்மா நண்டு பாடிய இன்னும் நாங்கள் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு வாய் உரம். நாங்கள் சாப்பிட்டுக்கொள்ள மறக்காம எங்க ஏகே ஃபுட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போ. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? பீஸ் பீஸ் பாய் பாய்.